ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து இன்ட்ரோவே வேண்டியதில்லை கைஸ், கண்டிப்பாக நம்ம எதை பற்றி பேச போகிறோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அக்கிண்டாவோட ஒரு புது ட்ரெய்லர் வந்திருக்கு, வாங்க பார்க்கலாம் அதில் என்ன இருக்கு. Introducing our first featured content in Newstate Labs, Akinta, Bounty Royale. இருங்க இருங்க இருங்க, இதில் நிறைய விஷயம் நோட் பண்ணலாம் போலவே இந்த ட்ரெய்லரில். நியூஸ்டேட் லேப்ஸோடைய ஃபஸ்ட் ஃபியூச்சர் கண்டென்ட் இது தான், பவுண்டி ராயல்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பிஜிஎம்ஐ அது இது எல்லாம் விளாண்டது எல்லாமே பேட்டில் ராயல் தான். பவுண்டி ராயலுங்கிற கான்செப்டே இது ஃபஸ்ட் டைம். பவுண்டிங்கிற வேர்டு எடுத்து கூகுள் குமார்கிட்ட கேட்டோம்னா அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸை கொலை பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற ஒரு ரிவார்டு மாதிரின்னு வச்சுக்கலாமே, வரம் கொடுக்குற மாதிரி. அதாவது அதிகமான அமௌண்ட்டில் என்ன வாங்கினாலும் அதை வந்து பவுண்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில்ஸ்னு. இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு பாலைவன மேப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் இது மலையும் மலை சார்ந்த பகுதியும் மாதிரி தான் தெரியுது. நடுவில் பாருங்கள் ஒரு பெரிய மேன்சன்னு. இது பார்க்குறதுக்கு ஷானாக்கில் இருக்கிற அது என்னது பாரடைஸ் ரெசார்ட் மாதிரியே இருக்குது. சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ தென்னை மரமாக இருக்குது, அப்புறம் ஃபாக் இருக்கிற மாதிரி இருக்குது. சுற்றி இருக்கிற எல்லா சைடுமே மலையாக இருக்குது, நிறையா மரம் இருக்குது, பச்சை பசைன்னு இருக்குது. கண்டிப்பாக இது ஷானாக் டைப் ஆஃப் மேப்பாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதாவது மலையும் மலை சார்ந்த பகுதியும் அது டைப்பான ஒரு மேப் தான் கண்டிப்பாக இதிலிருந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ நாளாக நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம் அது வந்து டெசர்ட் பேஸ்டு மேப்னு, அது அப்படியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. சப்டைட்டில்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் இன்டு த நியூ வேர்ல்ட் ஆஃப் அக்கிண்டா ஆஸ் யூ ஃபைட் ஃபார் த பிக்கஸ்ட் ப்ரைஸ் இன் த பவுண்டி ராயல் அப்படின்னா, ஏதோ ஒரு பெரிய ப்ரைஸ்க்காக பவுண்டி ராயல் இதில் விளாட்லாம். அக்கிண்டா மேப் விளாண்டோம்னா எனக்கு தெரிஞ்சு நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீ ரேங்க் புஷ் பண்ணுறவங்கள தான் இதில் தான் ரேங்க் புஷ் பண்ணுவாங்களா இருக்கும். அது போக சிக்கன் மெடல்ஸு அதர் ரிவார்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இந்த இடத்த பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் வந்து ருயின்ஸ்னு சொல்லிட்டு. அந்த கிளைமேட்டை பாருங்களே, நல்லா மழை பெஞ்சதுக்கப்புறம் வெயில் அடித்தா ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த வெயில் அந்த மாதிரி இருக்குல்ல, அப்படியே தெரியுது நமக்கு அந்த ஒரு பளிர்னு வானம். கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் வந்து வேறு லெவலில் மிரட்டியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். பார்க்கலாம், எஸ்பெஷலி அந்த கிளைமேட்டெல்லாம் அந்த எனக்கு அந்த லைட்டை பார்த்தாலே தெரியுது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்றது கூட கம்பேர் பண்ணுறப்ப. இப்படி இருந்தது நான் எனிமியை ஸ்பாட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இட்ஸ் ஓகே, அது கேம்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ் இவங்க ஹின்ஸில் பார்த்தீங்கன்னா அழுத்தி அழுத்தி சொல்கிறாங்க இந்த கண்டென்ட்டை வந்து நியூஸ்டேட் லேப்ஸில் ட்ரை பண்ணலாம், நியூஸ்டேட் லேப்பில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு புது மேப்பு நெக்ஸ்ட் அப்டேட்டில் லைவ் சர்வரில் ஆட் ஆகிறது டவுட்டு தான். அவங்க ஹிண்ட் கொடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. மேபி அந்த பீட்டா வெர்ஷன் சொல்கிற நியூஸ்டேட் லேப்ஸில் மட்டும் சில பேர்த்துக்கு அசஸ் கொடுத்து விளாட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இது ஒரு வர்த்தமான நியூஸ் தான், எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்டாச்சுலாம் செம்மையாக இருக்கு, இது ருயின்ஸ் தான் பார்த்தாலே தெரியுது. இந்த ட்ரெய்லரில் இவங்க காமிக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோ ஃப்ரேம்லேயுமே வந்து மலை இருக்குது, ஹில் இருக்குது, குட்டி ஹில்லு, சுற்றியும் ஒரு வீடு இருந்ததுன்னா அது சுற்றியும் ஹில்லு, நிறையா செடி இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஷானாக் பேஸ்டு லைக் மேப் தான். இந்த ஃப்ரேமை பாருங்களே, அப்படியே மேகம் வந்து எல்லாமே பிரைட்டாக இருக்குது, அப்படியே ஸ்லோவாக அது கருமேகமாக மாதிரி, அதுக்கப்புறம் வந்து மேலேருந்து டாட்டாட்டா டாட்டாட்டா ரெயின் வந்து விழுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ரியலாக இருக்குது கிராஃபிக்ஸு. நமக்கு ஷானாக்கில் மழை வேஞ்சால் பிடிக்காது, ஆனால் இதில் அதை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம நியூஸ்டேட் லேப்ஸ் வந்து அசஸ் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம லைவே போட்டு விளாண்டு காமிக்கிறேன் நான். ஸோ கைஸ் இதில் ஆக்சுவலாக நிறைய டீட்டெயில் இருந்தது, அதனால தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக பிரித்து நான் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கலாம் தான் பார்த்தேன். ரியலி சாரி ஃபார் மேக்கிங் த வீடியோ வெரி லாங் கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். அக்கிண்டா மேப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ண. பிஜிஎம்ஐ திரும்பி வர முடியும், நம்ம கேமை வந்து ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள், நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும், சும்மா ஃபன்னுக்காகவே வந்து பார்க்க சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறோம் கைஸ். பை பை, சைனிங் ஆஃப் தமிழ்ச்சுலன்.